இந்த நிகழ்வில் 1899 மே 12 தன்னுயிரை தியாகம் செய்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் பாலகிருஷ்ண ஹரி சபேகரை நாம் நினைவு கூறுகிறோம். பாலகிருஷ்ணாவின் சகோதரர்களான தாமோதர் ஹரி சபேகர் மற்றும் வாசுதேவ் ஹரி சபேகர் ஆகிய மூவரையும் சேர்த்து சபேகர் சகோதரர்கள் என்று மக்கள் பிரபலமாக அழைப்பார்கள். மகாதேவ் ரானடே மற்றும் சத்தி ஆகியோர் 1897 ஜூன் 22 அன்று பிரிட்டிஷ் அதிகாரி WC ராண்ட் மற்றும் அவரது இராணுவ பாதுகாப்பாளரையும் கொன்றனர். சபேகர் சகோதரர்கள் மகாதேவ் ரானடே மற்றும் சத்தியின் கூட்டாளிகளாயிருந்தனர். 1873 மகாராஷ்டிராவைச் சேர்ந்த புனேவில் பாலகிருஷ்ணா பிறந்தார். பாலகங்காதர திலகரின் உணர்ச்சிகரமான சொற்பொழிவுகள் பாலகிருஷ்ணாவிடம் வலுவான தேசிய உணர்வை தூண்டின. 1896-97 கொடூரமான பிளேக் நோய் இந்தியாவை தாக்கியபோது இந்த கொடுமையான பிளேக் நோயை சமாளிக்க சிறப்பு பிளேக் கமிட்டியை அரசாங்கம் ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் பிளேக் கமிஷனர் WC ராண்ட் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், தனிப்பட்ட முகாம்கள், பிளேக் மருத்துவமனை ஆகிய இடங்களில் கொடுஞ்ச செயல்கள் மூலம் இந்த நோய் தொற்றை எதிர்த்து போராடுகிறேன் என்ற பெயரில் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார். பாரபட்சம் இல்லாமல் சொத்துக்களை எரித்தார். தனிப்பட்ட பகுதிகளில் அத்துமீறி நடந்து கொண்டார். பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்களில் ஈடுபட்டார். WC ராண்டின் பயங்கரமான செயல்களில் இருந்து புனேவை விடுவிக்க ராண்டை கொல்ல வேண்டும் என்று சபேகர் சகோதரர்கள் முடிவு செய்தனர். திட்டமிட்டபடி தாமோதர் ஹரி அரசு இல்லத்தின் வாயிலில் காத்திருந்தார். ராண்டின் வண்டி கண்ணில் தென்பட்டதும் அவர் 10-15 அடிகள் பின்னால் ஓடினார். வண்டியானது மஞ்சள் பங்களாவை நெருங்கியதும் தாமோதர் கொண்டையா ஹாலரே என்று அவரது சகோதரர்கள் நடவடிக்கையில் இறங்குவதற்காக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அந்த சிக்னல் வார்த்தையை பயன்படுத்தினார். தாமோதர் ஹரி வண்டியின் திரையை விலக்கி மேலே உயர்த்தி ராண்டை நோக்கி சுட்டார். அவர் ஏற்கனவே 1897 ஜூலை 3 ஏற்பட்ட காயங்களோடு இருந்தார். பாலகிருஷ்ணா ராண்டேவின் பாதுகாவலர் ஆயரஸ்டை துப்பாக்கியால் சுட்டார். அந்த பாதுகாவலர் அந்த இடத்திலேயே மரணமடைந்தார். சபேகர் சகோதரர்களும் மகாதேவ் ரானடே மற்றும் சத்தியும் பிடிபட்டனர். 1898 ஏப்ரல் 18 தாமோதர் சபேகர் தன் இன்னுயிரை ஈந்தார். 1899 மே 8 வாசுதேவ் ஹரி மற்றும் 1899 மே 10 மகாதேவ விநாயக் ரானடே மற்றும் 1899 மே 12 பாலகிருஷ்ண ஹரி ஆகியோர் தங்கள் உயிரை தந்து தியாகிகள் ஆயினர். சத்தி சிறுவராக இருந்தபோதிலும் 10 கடுங்காவல் தண்டனைக்கு ஆளானார். இம்மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நமது வீர வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். கேரளாவை அடுத்த காஞ்சிரப்பள்ளியில் 1913 மே 12 பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ரோசம்மா புன்னுஸ் என்பவரையும் இன்றைய தினம் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இவர் அக்கம்மா செரியன் என்னும் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரின் இளைய சகோதரி. திருவாங்கூரின் ஜான்சிராணி என்று அக்கம்மா பிரபலமாக எல்லோராலும் அறியப்பட்டிருந்தார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த ரோசம்மா 3 சிறையில் இருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ரோசம்மா அரசியலில் சேர்ந்தார். கேரள சட்டசபையின் முதலாவது நபராக பதவியேற்றார். ரோசம்மா புன்னூஸ் கேரள சட்டசபையின் அப்போதைய முதலாவது சபாநாயகராகவும் இருந்தார். கேரள மாத சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். தோட்ட கார்ப்பரேஷனின் தலைவராகவும் சேவை செய்தார். 1987 ஆலப்புழா தொகுதியிலிருந்து ரோசம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998 கேரள பெண்கள் கமிஷனின் உறுப்பினராகவும் இருந்தார். அரசின் சமூகத்துறைகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். 2013 டிசம்பர் 28 ரோசம்மா புன்னூஸ் மரணமடைந்தார். இம்மாபெரும் இந்தியருக்கு
நமது வீர வணக்கம். 1943 மே 12 மரணமடைந்த சுதந்திர போராட்ட வீரர் பனமாலி காசியை இந்த நிகழ்ச்சியில் நாம் நினைவு கூறுகிறோம். ஒடிசாவின் கொராபுட் பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒத்துழையாமை மற்றும் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் ஆகிய இயக்கங்களில் ஈடுபட்டார். மகாத்மா காந்தியின் தேசிய அளவிலான அறைகூவலை ஏற்று ஒடிசாவில் வெள்ளையரே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பனமாலி காசி பிற கிளர்ச்சியாளர்களுடன் கைது செய்யப்பட்டு நபரம்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் போதுமான மருத்துவ வசதியின்மை, மோசமான சுகாதாரமற்ற வாழ்க்கை நிலைமை ஆகியவற்றால் கடுமையான நோய்க்கு ஆளானார். இத்தகைய சூழ்நிலையில் அவரும் பிற கைதிகளும் கொராபுட் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். 1943 மே 12 பனமாலி காசி அந்த சிறையில் மரணமடைந்தார். இம்மாபெரும் தியாகிக்கு நம் வீர வணக்கம்.